ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. ஸோ இந்த வீடியோவில் வந்து 11th நியூ புக் எத்திக்ஸில் பார்த்துட்ருக்குறோம். இதில் வந்து த்ரீ லெசன்ஸ் வர நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஃபோர்த் லெசன் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் லெசனோட ஹெட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழரோட கலைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. இதோட புக் பேக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து கம்பர். ரெண்டாவது கொஸ்டின், கீழ்காணும் கலைகளுள் நுண்கலை அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆன்சர் வந்து பரதக்கலை. மூணாவது கொஸ்டின், நூலோர் சிறப்பின் முகில்தோய் மாடம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து இளங்கோவடிகள் அப்படிங்கிறது ஆன்சர். ஃபோர்த்து கொஸ்டின், பழங்காலத்தில் கட்டடங்கள் மரத்தால் கட்டப்பட்டவை என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் கோவில் அமைந்துள்ள இடம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சிதம்பரம். அஞ்சாவது கொஸ்டின், முதன் முதலில் மகேந்திரவர்மனால் அமைக்கப்பெற்ற குடைவரை கோயில் வந்து மண்டகப்பட்டு. ஆறாவது கொஸ்டின், பின்வரும் நூற்றில் இந்திய கோவில் கட்டடக்கலை பாணியை சாராதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து காந்தாரக்கலை அப்படிங்கிறது ஆன்சர். ஏழாவது கொஸ்டின், கீழ்காண்பனவற்றில் சரியான விடைக்குறிப்பை தெரிவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிற்ப கலைஞர்கள் வந்து மண்ணீட்டாளர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. வாயிற்காவலர்கள் வந்து துவாரபாலகர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சித்திரம் எழுதுகோள் அப்படிங்கிறது வந்து துகிலிகை. கோட்டோவியம் அப்படிங்கிறது வந்து புனையா ஓவியம். எட்டாவது கொஸ்டின், கீழ்காண்பனவற்றில் பல்லவர் கால குடைவரை கோயில் இடம்பெறாத ஊர் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பிள்ளையார்பட்டிங்கிறது ஆன்சர். ஒன்பதாவது கொஸ்டின், தென்னகத்து எல்லோரா என அழைக்கப்படும் கோவில் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து கழுகுமலை. பத்தாவது கொஸ்டின், தென்னகத்து மேரு என அழைக்கப்படும் கோவிலை கட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராஜராஜ சோழன். ஸோ இந்த தென்னகத்து மேருன்னு அழைக்கப்படும் கோவில் எது அப்படின்னு கேட்டால், அது வந்து தஞ்சாவூர் பெரிய கோவில். ஸோ அதை கட்டினது வந்து ராஜராஜ சோழன். பதினோராவது கொஸ்டின், கீழ்காண்பனவற்றில் பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. நாயக்கர் புதுக்கோட்டை இதுதான் வந்து பொருந்தாதது, மற்றதெல்லாம் மேட்ச் கரெக்டாக இருக்குது. பன்னெண்டாவது கொஸ்டின், கீழ்காண்பனவற்றில் சரியான விடையை குறிப்பை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 3, 4 மட்டும்தான் சரியானது. மூன்றாம் குலோத்துங்கன் வந்து திருபுவனம் கங்கரேஸ்வரர் கோவிலை கட்டியிருக்காரு. நாலாவது வந்து விஜயாலய சோழன் வந்து நார்த்தாமலை கோவிலை வந்து கட்டியிருக்காரு. இது ரெண்டும் தான் சரியானது. பதிமூணாவது கொஸ்டின், முல்லை நிலத்தவரின் முதன்மை இசைக்கருவி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து வேய்ங்குழல். பதினாலாவது கொஸ்டின், கீழ்வருவனவற்றில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வட்டிகை செய்தி அப்படிங்கிறது வந்து அதுதான் வந்து இந்த குரூப்பில் பொருந்தாதது. பதினஞ்சாவது கொஸ்டின், ஏலிசைகளில் டேஸ் என்னும் இசையே இசை வளர்ச்சிக்கு ஆதாரமானது என்பர் அப்படின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து தாரம். பதினாறாவது கொஸ்டின், பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் வந்து துடி இதுதான் வந்து சூரபத்மனை வென்ற பிறகு கடலினை மேடையாக கொண்டு முருகன் ஆடிய ஆடல். இது ஒன்று மட்டும்தான் கரெக்டான பொருந்திருக்குது. பதினேழாவது கொஸ்டின், சிற்பக்கலையின் தோற்றுவாயாக கருதப்படுபவை வந்து நடுக்கற்கள். பதினெட்டாவது கொஸ்டின், தமிழகத்தில் அகழாய்வு மேற்கொள்ளப்படாத இடம் வந்து தாராசுரம். ஸோ இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு முக்கியமானது, ஏன்னா அகழாய்வு பற்றிய கொஸ்டின்ஸ் கேட்போன்ட்டு நம்ம கொடுத்துருக்காங்க யூனிட்டில் உங்களுக்கு. ஸோ பத்தொன்பதாவது கொஸ்டின், தமிழகத்தில் மிக உயர்ந்த விமானத்தை உடைய கோவில் வந்து தஞ்சை பெரிய கோவில். இருபதாவது கொஸ்டின், கோவிலில் விமானம் என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கருவறையின் மீது கட்டப்படும் அமைப்பு தான் வந்து கோவில் விமானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இருபத்தோராவது கொஸ்டின், கற்றளி என்பது கருங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடம். 22வது கொஸ்டின், இந்தியாவில் ஒரே கல்லால் ஆன மிகப்பெரிய நந்தியின் சிற்பம் அமைந்துள்ள இடம் வந்து லெபாஷி. ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்குது. 23வது கொஸ்டின், விரும்பி ஆடும் ஆட்டம் விளையாட்டு என்ற கூற்றானது யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தேவனேய பாவாணரோடது இது. ஸோ இதோட உங்களுக்கு வந்து ஃபோர்த் லெசன் முடிஞ்சது. இன்னொரு லெசன் இருக்குது, அதோட வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.